ஹவுஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஹவுஸ் கிச்சன்ல சுரக்காய் பருப்பு கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சுரக்காய் கூட்டு பண்றதுக்காக ஒரு சுரக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுரக்காயில வந்து மேலே இருக்கிற அதோட ஸ்கின் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப லைட்டாக தான் எடுக்கணும். மேலே அதாவது கொஞ்சம் டீப்பாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ஃப்ளஷ் எல்லாமே வந்து வந்துடும். சுரக்காயில் வந்து காய் வந்து ரொம்ப முத்தின காயாக இருந்ததுன்னா உள்ளே வந்து விதை நிறையவே இருக்கும். அப்படி விதை நிறைய இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துடணும். நம்ம கொஞ்சம் பிஞ்சு மாதிரி இருக்கிற காயாக இருந்ததுன்னா விதை வந்து இருக்காது, அவ்வளோவா தெரியாது. சும்மா லைட்டாக வேணால் எடுத்துக்கலாம். நம்ம இந்த காய் வந்து ரொம்ப முத்துனது இல்லை, கொஞ்சம் பிஞ்சு மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் மேலே இருந்தது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா டீப்பாக எடுக்கலை, கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டேன் நான். இப்போது இதை வந்து நம்ம கூட்டு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். சுரக்காய் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது, நல்லாவே வந்து வெயிட் லாஸ் ஆகும். இந்த காய் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் நல்ல வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த பீன்ஸு, அவரைக்காய் இதிலெல்லாம் வந்து கேலோரிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி காய்கறியிலலாம் வந்து கேலோரிஸ் கம்மியாக தான் இருக்கும், அதாவது வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற காய்கறிலாம். இப்போ குக்கும்பர்லலாம் வந்து கேலோரிஸ் இல்லைன்னே சொல்லுவாங்க, அதே மாதிரி இதுலேயும் தான். இது அப்புறம் இந்த வெள்ளை பூசணிக்காய் அதுலெல்லாமே வந்து இந்த மாதிரி காய்கறி எல்லாமே வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃபீடிங் மதர்ஸ்க்கு வந்து இந்த சுரக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து மில்க் செக்ரீட் ஆகும். காயை கட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பருப்பை வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு கூடவே வந்து இந்த காயையும் வந்து தனியாக வேக வைக்கலாம். நம்ம சுரக்காய் கூட்டை வந்து பருப்பு போட்டு தான் செய்ய போகிறோம், அதனால நம்ம இப்போ பருப்பு வேக வைக்க போகிறோம். பருப்பு வந்து சிறு பருப்பு எடுத்திருக்கேன், கூடவே வந்து கடலை பருப்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதாவது ரெண்டுமே வந்து ஈக்குவலான அளவில் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து பாசி பருப்பு மட்டும் நம்ம சேர்த்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், ஆனால் வந்து கொஞ்சம் கொழகொழப்பாக இருக்கும். இந்த கடலைப்பருப்பு நம்ம சேர்த்து பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிடும்போது அது வந்து வாயில் கடிபடுறது ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போ குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். இதே ஓப்பன் பாட்டில் வேக வைக்கிறதா இருந்தால் கடலைப்பருப்பு பாசி பருப்பு ரெண்டுத்தையுமே கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போது குக்கர் எடுத்திருக்கேன், அதில் வாஷ் பண்ண கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 கிராம் அளவு கூட அவ்வளோதான் இருக்கும். கடலை பருப்பு சேர்த்தாச்சு, கூடவே வந்து பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு பாசி பருப்பு ரெண்டுமே சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1, ஒரு 3 போல சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நெக்ஸ்ட் கொஞ்சமா கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா பெருங்காயத்தூள், அப்புறம் 1 பச்சை மிளகாய், அப்புறமா 1/5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் பருப்பு வந்து கொஞ்சம் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தண்ணி சேர்த்தாச்சு. இது இனிமேல் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது 4 விசில் நம்ம வைக்கணும். 4 விசில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாசி பருப்பு வந்து நல்லா வெந்து கரைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இந்த கடலை பருப்பு வந்து முழுசாக தான் இருக்கும், ஆனால் கரையாது, கொஞ்சம் வெந்து இருக்கிற மாதிரி இருக்கும், முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்ம இதை வந்து 4 விசில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம்.
க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம். கரெக்டாக 4 விசில் வரட்டும். குக்கரில் நம்ம வச்ச பருப்பு வந்து குக் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம சுரக்காயை வந்து நம்ம வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கிறேன். கடாய் ஹீட் ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 1 வத்தல், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை வந்து வதக்கிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக வதக்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சுரக்காய், அதை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காய் எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயை சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். இதுவே வந்து மிக்ஸ்டாக அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்துக்கணும். நல்ல வாசனைக்காக தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சுரக்காய்க்கு தேவையான அளவு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சேர்த்த மசாலாவில் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா சுரக்காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இனிமேல் இந்த சுரக்காய் வந்து நல்லா வேகணும், வேகட்டும். நம்ம குக்கரில் வச்சுருந்த பருப்பு வந்து 4 விசில் வந்து நல்லா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோதான், பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதாவது பாசி பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கடலை பருப்பு வந்து அப்படியே கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி தான் இருக்கணும். லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே இது ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. காய் வந்து வெந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கூட்டுக்கு தேங்காய் மட்டும் அரைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கூட்டுக்கு தேங்காய் அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். துருவி சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/5 போல் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கேன். 7-8 போல் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக 2 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இனிமேல் இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் குறை குறைந்து எடுக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. ரொம்ப ஸ்மூத்தாகவும் இல்லாமல் அதே மாதிரி ரொம்பவும் ரஃப்பாக இல்லாமல் கரெக்டாக அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருந்த சுரக்காய் வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அவ்வளோதான், சுரக்காய் வந்து நல்லாவே வெந்து ரெடியாயிருச்சு. தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. சுரக்காய் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த கரண்டியால் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அப்படியே ப்ரெஸ் ஆகணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல சாஃப்டாகவே வெந்து இருக்கணும்.
கரெக்டா வெந்துருச்சு. சுரக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வேக வச்சு லைட்டா அப்படியே பிரஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, மசிச்சு வச்சிருந்த பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சுரக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம், அதே மாதிரி பருப்பை வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். அதனால உப்பு வந்து கரெக்டா இருக்கும். இப்போ ஒருவேளை உப்பு பத்தல அப்படின்னா இந்த இப்போ கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சுரக்காய் அப்புறம் வந்து பருப்பு ரெண்டுமே வந்து சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் போல நல்லா வந்து குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமே ஒரு 4 நிமிஷம் போல எல்லாமே சேர்ந்து குக் ஆகட்டும். இந்த சுரக்காய் பருப்பு கூட்டு வந்து கார குழம்போட ரொம்ப நல்லா இருக்கும், அதே மாதிரி ரசம் சாதத்தோடையும் ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பாரோட வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாது, ஏன்னா நம்ம சாம்பாரும் வந்து பருப்போட சேர்த்து பண்ணுறதுனால, இதுலேயும் வந்து பருப்பு சேர்த்து பண்ணுறதுனால அவ்வளோவா வந்து செட் ஆகாது. கார குழம்பு ரசம் ரெண்டுத்தோடையும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து இதை சப்பாத்தியோட கூடயும் நம்ம சாப்பிட்லாம். இப்போ குழம்பு எதுவுமே பண்ணல அப்படின்னா இதவே வந்து நம்ம குழம்பு மாதிரி வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி பருப்பு போட்டு பண்ணுறது வந்து இதே மெத்தடில் சவு சவுல பண்ணலாம், அப்புறமா வந்து புடலங்காயில் பண்ணலாம், பீர்க்கங்காயில் பண்ணலாம். இந்த மாதிரி காயில் பண்ணனா அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4 நிமிஷம் போல் கண்டிப்பாக வந்து வேக வைக்கணும், ஏன்னா வந்து நம்ம தேங்காய் கூட பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சோம், அதோட வந்து பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வெந்துடணும். அதனால ஒரு 4 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ வந்து நல்லாவே சூப்பராக கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலை இருக்குல்ல, அதை கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்டான சுரக்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.